இந்த வீடியோவை வழங்குவோர் ஆர் ஸ்டுடியோஸ் ராதிகா சரத்குமார் தயாரிப்பில் விஜய் ஆண்டனி நடிக்கும் அண்ணாதுரை. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் டிசம்பர் 21 அறிவிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஏடிஎம்கேல இருந்து மதுசூதன் அவர்களை நிப்பாட்டிருக்காங்க. அதே போல டிஎம்கேல இருந்து மருது கணேஷ் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கலை கோட்டுதயம் அவர்களையும் நிப்பாட்டிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது பாமக கட்சி வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கு, என்னன்னா விஷால் அவர்கள் ஆர்கே நகர் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. இதை பத்தி விஷால் அவர்களோட க்ளோஸ் சோர்சஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேஜரான பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து சார் அப்ரோச் பண்ணது உண்மைதான், இதை பத்தி விஷால் அவர்கள் வந்து சீக்கிரமா முடிவெடுப்பாங்க, அந்த முடிவு வந்து விரைவில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை பார்க்கும்போது முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா, விஷால் அவர்கள் வந்து அன்பு செல்வன் பத்தி சில புகார்கள்லாம் வந்தப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எந்த அமைச்சர்கள் எந்த எம்எல்ஏக்கள் யார் இருந்தாலும் சரி அவங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தைகள் சொல்லும் போதே வந்து பின்னால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குமோ அப்படிங்கிற சில கேள்விகள் வந்துச்சு. அதுக்கான பதிலாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல இந்த நேரத்தில் விஷால் அவர்கள் சொன்னது நிறைய சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தாலும் விஷால் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி வந்துருக்குது. நியாயமான கேள்வியும் கூட. விஷால் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலராக இருக்காரு, அதே போல ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவராகவும் இருக்காரு. ஸோ இந்த போஸ்டிங் அடிஷனலாக விஷால் வந்து ஆர்கே நகர் ஜெயிச்சார் அப்படின்னு பட்சத்தில் ஆர்கே நகரோட எம்எல்ஏ அப்படிங்கிற போஸ்டிங் பின்னாடி வரப்போது, இன்கேஸ் ஆர்கே நகரோட எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்னா என்ன நலத்திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, குறைந்தபட்சம் ஆர்கே நகரில் திருட்டு விசிட் இல்லாமல் பார்த்துப்பாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நாமளாம் ரொம்ப பிஸியாக நடிகர்கள் அரசியல் வரதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கமலாசன் அவர்கள் அரசியல் வரதை பற்றி பேசணும், அவர் அரசியல் வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே போல் ரஜினேந்த் அவர்களும் அரசியல் வரதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அது குறித்து பேச்சுகள் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாமெல்லாம் இந்த கேப்பில் விஷால் அவர்களை மறந்துட்டோமோ அப்படிங்கிற கேள்வியும் பரவலாக பேசிப்பட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் முற்றுப்புலி வந்துருச்சு அப்படின்னு தோணுது. ஸோ விரைவில் விஷால் அவர்கள் வந்து ஆர்கே நகரில் நிற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற தெரிய வரும். ஒருவேளை எம்எல்ஏ போஸ்டிங் நின்று ஜெயிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதன் பின்னால் சிஎம் ஆவாரா அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஷால் அவர்கள் ஆர்கே நகரில் நிற்பார் நினைக்கிறீங்களா, நிற்க மாட்டார் நினைக்கிறீங்களா, ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா, ஜெயிக்க மாட்டார் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். Behind Woods நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கட் பிரபு. லைக் பண்ணுங்க, லைக் தி வீடியோ, லைக் தி வீடியோ, ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் தி வீடியோ, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் தி வீடியோ and subscribe the channel. Subscribe பண்ணுங்க, வீடியோக்கு subscribe பண்ணுங்க. இப்போ தமிழ்லயே சொல்லிட்டு மக்கள் please go and do it. இந்த வீடியோவை வழங்குவோர் ஆர் ஸ்டுடியோஸ் ராதிகா சரத்குமார் தயாரிப்பில் விஜய் ஆண்டனி நடிக்கும் அண்ணாதுரை.